ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெருநாள் அன்னைக்கு முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடியதும் அண்ட் முக்கியமான முஸ்லீம் வீட்டு விசேஷங்களில் செய்யக்கூடியதுமான ரவை பணியாரம் எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரவை பணியாரம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் நல்ல ரிச்சான டேஸ்ட்லேயும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆன்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இது வந்து வறுக்காத ரவை தான். இந்த ரெசிபிக்கு நம்ம ரவையை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து 250 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் தான் சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அதோட நம்ம பணியாரமும் நல்ல சாஃப்டாக வரும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் தேங்காய் பால் வச்சே தான் இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது இதை வந்து 45 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு டைட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சுகரை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பவுடர் பண்ண சுகரை வந்து நம்ம ரவையோடு சேர்த்துடலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நான் பெரிய சைஸ் வாழைப்பழம் வந்து 3 எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும். கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ரவை வச்சுருந்த பவுலில் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவையில் எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி கை வச்சு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக இதை கலந்துருங்க. இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தோன்னா வெளியில் இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ரவையையும் தேங்காய் பாலையும் நைட்டே ஒரு 11-12 மணிக்கெல்லாம் ஊற வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சுகரும் வாழைப்பழமும் மிக்ஸ் பண்ணி பணியாரம் செஞ்சுருவாங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். பட் நான் வந்து எப்போவுமே காலையில் தான் ஊற வைப்பேன். எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சாலே நல்லா சாஃப்டாக தான் வரும். ஸோ அதனால் நான் எப்போவுமே காலையில் தான் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரத்தோட மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் வராது. அது மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் மாவு வந்து எண்ணெய் அள்ளும். ஸோ அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கடாயில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து எப்போவுமே மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். எண்ணெய் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், போட்ட உடனேயே மாவு வந்து மேல் எழும்பி வருது. இது வந்து நமக்கு கரெக்டான டெம்பரேச்சர். நம்ம வந்து பணியாரம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நம்ம மாவு உள்ளே சேர்த்ததும் டக்குன்னு கரிஞ்சிரும். அதே மாதிரி கம்மியான டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நம்ம மாவு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ எப்போவுமே எண்ணெய் வந்து மீடியம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு உள்ளே போட்டதும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட ரவை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து லைட்டான கிறிஸ்பினஸோட உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆன்கர் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.